எனக்கு நீங்கள்லாம் ஒரு சின்ன உதவி செய்யணும். ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன், ஸோ உங்களோட பேசுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இங்கே ஃபில்லாக இருக்கிறாங்களா? ஓகே ஐயா, கொஞ்சம் முன்னாடி வந்துரு, கிட்டே வந்துடுங்க, ஃபேன் கீழே வந்துடுங்க, எல்லாருமே ஃபேன் கீழே. பின்னாடி இருக்கவங்கெல்லாம் வந்துடுங்க முன்னாடி. அப்பா வந்து வாங்க, டக் 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 குயிக். யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ வேகமாக வந்துடுங்க. ஓகே போகலாமா கிளாஸ்க்கு? ஓகே. ரைட், சரி. மத்தியானம் காலையில் செஷனில் கடைசியாக பார்த்தது எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் கடைசி நாள் எழுப்புதல், பெரு வெள்ளத்தின் போல ஓகே கடந்து வரும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முடிச்சிருக்கிறேன். இப்போது பார்க்க போன்ற வேண்டிய மிஷின் இன்னொன்று என்னென்னா, எப்படி இந்த எழுப்புதலின் கடைசி கால எழுப்புதல், யாரும் பேசாதீங்க, நடக்காதீங்க, கடைசி கால எழுப்புதல் காரியங்கள் எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, 1400வது வருஷத்தில் 14th செஞ்சுரி 14வது நூற்றாண்டில் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஜான் ஹுஸ். சொல்லுங்கள், ஜான் ஹுஸ் ஒரு கிரேட் ரிஃபார்மர்னு சொல்லலாம். இவருடைய முயற்சிகள் மூலியமாக தான், ஐயா வாங்கய்யா ஜல்தி வாங்கய்யா ப்ளீஸ், அவங்க இடத்துல வந்துடுங்க ஜல்தி, பின்னாடி பேசாதீங்க யாருமே, அங்கிள் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க, ரைட் குயிக். நெக்ஸ்ட்டு 1 ஹவர் கழித்து உங்கள் ப்ரோக்ராம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்கு, ஒரு பாடலுக்கு ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க எங்கள் டீம்மு. நல்லாயிருக்கும், கன்னடா அது, ஆனாலும் நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கொள்வீங்க. வேகமாக நீங்கள் 1 ஹவர் கழித்து ரெடி ஆகிட்டு இங்கே வந்து நின்றுருங்க. சரி ஆரம்பிப்போமா? சரி, நம்ம மார்ட்டின் லூத்தர் இந்த சீர்திருத்தத்தின் காலத்தின் உபதேசத்தையும் முயற்சியும் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னாக்கா இந்த ஐயாவும் ஜான் ஹுஸ். சொல்லுங்க, ஜான் ஹுஸ் உங்களுக்கு எல்லாம் புக்கில் இருக்கு, எங்கே புக் வச்சுன்னு எங்கெங்க யாரும் எடுத்துட்டுக்கிறாங்கப்பா, இருக்குதா? இந்த புக்கில் எல்லாருக்கும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதில் நான் தாரேன். வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இந்த அப்பப்போ ஒரு பாயிண்ட்டுங்கெல்லாம் வருதுல்ல, இந்த இதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்க. இது இதெல்லாம் உங்களுக்கு இந்த புக்கில் இருக்குது, சரியா? என்னட்டு வாரி, சரி ஆமென். மார்ட்டின் லூத்தருடைய சீர்திருத்தத்தின் போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்பைரிங்னா ஒரு தூண்டுதல்னு இவர் சொல்லலாம். ஜான் ஹுஸ் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இவருடைய வாஞ்சல் என்னக்கா, சாதாரணமான எளிய மக்கள் கையிலையும் பைபிள் இருக்கணும்னு வாஞ்சல் ஆசைப்பட்டார். என்ன பண்ணாருங்க, எளிய ஒரு சாதாரண காமன் மேன், சாதாரணமாக ரோட்ல ஏழை மக்கள் கையில் கூட என்ன பண்ணோம், வார்த்தை இருக்கணும். அந்த நாளில் வந்து யார்கிட்ட பைபிள் இருந்துச்சு? 14வது நூற்றாண்டில் 15வது நூற்றாண்டுலலாம் 17, 13, 12, 11வது நூற்றாண்டுலலாம் பைபிள் வந்து யார் கையிலையும் கொடுக்கப்படலை. சாதாரண மனுஷங்க, விசுவாசிங்க, சர்ச் மெம்பர்ஸ்க்கு பைபிள் எல்லாம் வாசிக்க அதிகாரம் இல்லை, படிக்க அதிகாரம் இல்லை, பைபிள் கொடுக்கப்படவில்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் இருந்தது. யார் படிக்கலாம், பிஷப் படிக்கலாம், போப் படிக்கலாம், ஓகே கார்டினல்ஸ் படிக்கலாம், லே லீடர்ஸ்களுக்கும் சில வருஷத்தில் லே லீடர்ஸ் கூட படிக்கக்கூடாதுன்னு சொல்லி காலங்கள் வச்சுருந்தாங்க. ஏன்னா பைபிள் அப்போல்லாம் வந்து பேப்பரெல்லாம் கண்டுபிடிக்கல, அந்த சுருளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆட்டு தோல் மாட்டு தோலில் எழுதப்பட்ட வைன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, எழுதி வச்சுருந்தாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப அரியுது. எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேப்பரெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஸ்லோவாக பைபிள், அப்போ கூட பைபிள் சாதாரண மனுஷங்க படிக்கிறதுக்கு கிடைக்காது, பணக்காரங்க கையில் இருக்கும். ஒரு பைபிள் வந்து செயின்டு பைபிள்னு சொல்லுவாங்க. 11வது நூற்றாண்டு சொல்லுங்கள், எந்த நூற்றாண்டு? 11வது நூற்றாண்டில் ஒரு பைபிள் பேர், அந்த பைபிள் பேர் என்ன தெரியுங்களா, செயின்டு பைபிள். சொல்லுங்கள்,
செயின்னாக்கா செயின் போட்டு கட்டிட்டுப்பாங்க அந்த பைபிளை. எப்படி செயின் போட்டுட்டு யாருன்னா படிக்கணும்னாக்கா நீ என்ன பண்ணணும், போயிட்டு அங்கே காசை கொடுத்து படிக்கணும். பைபிளே இல்லை, ஆனால் ஜனங்கள் படிக்கணும்னு ஆசை, ஆனால் இல்லை, திருடின் போயிடுவாங்கன்ட்டு தான் போட்டாங்க, அதுக்கு செயின் போட்டாங்க. வாடிகைக்கு பணம் கொடுத்து பைபிள் படித்த காலமும் உண்டு. இன்னைக்கு நம்ம பைபிள் எப்படி கேட்குறோம், ஃப்ரீயாக கொடு அப்படின்றோம். அந்த பைபிள் ஹிஸ்ட்ரி எடுத்தனாங்க உங்க நீங்கெல்லாம் தலையில் மாரில் அடிச்சுக்குவீங்க, பைபிள் எப்படி நீங்கள் நம்ம கையில் வந்ததுன்ட்டு. புரியுதுங்களா? அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா 7 சபைகளுடைய செமினாரில் பக்காவாக A to Z டீச் பண்ணிடுவேன். 48 மணி நேரம் டீச்சிங் அது. காலைல ஆரம்பித்தோன்னா 4வது நாள் நைட்டு 9 மணிக்கு தான் முடியும். 4 நாள் அசைய மாட்டாங்க ஜனங்க, காத்திருப்பாங்க வசனத்துக்காக. இங்கே கேட்கலாம், எப்படி பாஸ்டர் உக்காரலாம், இங்கேயே உக்கார முடியல, அங்கே எப்படி உக்காருவேன் சொல்லிங்கயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இங்கேயே ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் சர்ச்சில் உக்காரத்துக்கு முன்னால் முடியலன்னா நித்திய நித்தியமாக பரலோகத்தில் எப்படி போய் உக்கார போகிற நீ? நீங்கள் தான் தமிழ்காரு, வயசில் பெரியவங்களாக இருக்கிறன்னு சைலண்டாக பேசினுக்கிறேன் நான். பயமாக இருக்குது பேசுறதுக்கு. ஒரு தடவை அப்படிதான் சொன்னால், ஒரு செமினார், ஒரு பல்லாரி என்ற ஒரு இடத்துல செமினார் நடத்துறதுக்கு கேட்டோம், 3 நாள் செமினார். அப்போ ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற ஒரு ஊழியர்கள் என்ன பண்ணாரு, எங்கள் ஆன்பியில் பார்த்துட்டு என்னுடைய கோஆர்டினேட் சொல்லியிருக்காரு, என்னப்பா காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் யார் உக்காருவாங்க? என்னதுங்க இந்த ஆள் பாவம் கேட்டு நொந்து பேஜாராயிட்டு வந்தார். வந்துட்டு என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, யாரும் வரமாட்டாங்கன்ட்டு. நான் சொன்னேன், நீ டோன்ட் வரி, செமினாரு அந்த ஆளுடைய கேள்விக்கு பதில் தரோம். எது தரோம்? பதில் தரோம். இன்னொருத்தர் என்ன பண்ணாரா, கிஃப்ட் கொடுக்குறீங்களா என்னங்க? அஞ்சும் கேட்டு இந்த ஆள் பாஸ்டர் கிஃப்ட் கேட்குறாங்க பாஸ்டர், அதுக்கும் செமினார் என்ன பண்ணோம், பதில் தரோம். இன்னொருத்தர் நான் சொல்கிறேன், டீயே கொடுப்பீங்களா? அதையும் கேட்டு பாஸ்டர் டீயை கொடுக்க முடியுமா? நானே ஃபெய்த்தில் சேர்ந்துருக்கிறேன், இது கொடுக்குறியா அது கொடுக்குறியா, அதுக்கும் செமினார் என்ன பண்ணோம், பதில் கொடுக்கும். ஏன் முதல்ல எதுக்கு பதில் கொடுக்கணுன்னாக்கா, இந்த டீயை கிஃப்ட் கேட்டாங்களா அவங்களுக்கு முதல் கத்தர் பேச ஆரம்பித்தார். உங்கள் விசுவாசி உங்களை பார்த்து டீயை கொடுக்குறியா பாஸ்டர் சர்ச்சுக்கு வர அப்படின்னாக்கா, உன் கதை என்னாகும் சொல்லுங்கள். பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு வரமே கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா என்னாகும், கிஃப்ட் கொடுத்தா உங்கள் சபைக்கு? இங்கே எனக்கு தெரியாதுங்க, தமிழ்நாடு நிலவரம் எனக்கு தெரியாது, நான் இங்கே உள்ள குறித்து பேசலை, எங்கள் ஊரை பற்றி பேசுகிறேன். புரிஞ்சிட்டா? அவங்க எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. இந்த டைமிங் வந்துச்சுலா, டைமுக்காரு முதல் நாள் 9 மணிலேருந்து 5 மணி தான் முடிக்கணும் என்னுடைய ஷெட்யூல் பிரகாரம். ஃபஸ்ட்டு டே முடிச்சிட்டேன், 100 பேர் தான் நாங்கள் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருந்தோம். ஓ இட்ஸ் அன்னதரை சைலண்ட். ஓகே, இந்த 100 பேர் ஃபஸ்ட் ஹவரில் வந்தாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஹவர் டீ டைம் முட்டம் பாருங்க, லஞ்சுக்குள்ளே 450லேருந்து 500 பேர் வந்து உக்காந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, அவ்வளோ பேர், அது பெரிய சாப்பாடு, 1000 பேர் உக்கார சாப்பு ஃபுல்லாக நிரம்பி போச்சு. நான் கூப்பிடல, இந்த 1 ஹவரில் உக்காந்து வசனம் கேட்டாங்களே இவங்க எல்லோரும் இந்த லஞ்ச் டைமில் பிரேக் டைமில் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸுங்க, ஃபேமிலிங்க, குடும்பங்கள். நான் ஊழியக்காரர் வச்ச மீட்டிங்கு அது என்ன போச்சு, சர்ச் மீட்டிங்காக மாறி போச்சு. ஏமேன் இன்னும் கேட்குறீங்கோ? 5 மணி முடிச்சிட்டேன், நான் கொஞ்சம் டைமெல்லாம் உஷாராக ஃபாலோ பண்ணுவேன். 5 மணி முடிச்சோன்னு அந்த இடம் கொடுத்த பாஸ்டரு, பாஸ்டர் ஏன் முடிச்சிட்டீங்க, யூ கேன் கோ அப் டு 9 o'clock அப்படின்றார். 9 மணி மட்டும் போனோம். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, நான் வந்துக்கிறது அதுக்கு தான் பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு முடிச்சிட்டோம்ல, டோன்ட் வரி, நாளைக்கு 9 மணிக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி மட்டும் இப்படி தான் நின்றுக்கிறேன். ஜனங்கள் உங்களை போட்டு தான் அவன் கண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் எழுந்து போல, தூக்கம் வரல, கொட்டாய் ஊடல, சொல்லுங்க
சாப்பாடு வேண்டான்றாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் சொன்னேன், இங்கேயே உங்களால மூணு நாலு உக்கார முடியலாம், பரலோகத்தில் எப்படி போய் நித்திய நித்தியமாய் உக்காருவீங்க? போய் சொல்லு கோஆர்டினேட்டர்னு சொன்ன அந்த ஆளுக்கு, பாரு 9 மணி நைட்டு 9 மணி மட்டும் எப்படி உக்காருவாங்க ஜனங்க? உக்காருவாங்களா? முடியுமா முடியாதா சொல்லுங்க. முடியுமா முடியாதா? எஸ், மலை பிரசங்கம் அதுதான் சொல்லுங்க. டீச்சிங்னா மணிக்கணக்காக தான் போவோம், பிரசங்கம்னா 40 இல்லை 60 மேலே நீங்கள் பேசுனீங்கனாக்கா ஜனங்கள் போர் ஆச்சுரும் உங்கள் பிரசங்கம். ஆனால் டீச்சிங் நீ மணிக்கணக்காக கிளீனாக உக்காந்து பேசிங்கன்னா உக்காந்து கேட்பாங்க, ஐயா உங்கள் டார்ச்சு லைட்டு டார்ச் ஏறிது ஆஃப் பண்ணு ஏமேன். புரியுதுங்களா? கத்தர் எவ்வளோ நல்லவர். ஏமேன். 3 நாள் கடைசி 2 நாள் 12 ஹவர் டீச்சிங் கத்தர் பண்ண உதவி சார். அப்போ தானே ஸ்டார்ட் ஆச்சு, நமக்கு டைம் எல்லாம் இல்லை, ஆரம்பிக்கிறது தான் ஆன் டைம் சொல்லுங்க, முடிக்கிறது கர்த்தர் டைம். இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. நீங்கெல்லாம் ஓகேவா சொல்லுங்க? எத்தனை பேர் கர்த்தர் டைம்ன்றீங்க? ஏன்னா நான் 99 பக்கத்தை முடிக்கணும்னா எனக்கு இன்னும் ஒரு 8 ஹவர் வேணும். நேற்று ஒரு 2-3 ஹவர் மிஸ் ஆகி போச்சு, இன்றைக்கும் ஒரு 2 ஹவர் மிஸ் ஆகி போச்சு காலையில். டோட்டல்லு 5-6 ஹவர் இந்த டீச்சிங்குடைய நேரம் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நேரத்தில் வராதுனால. எனிவே குட், போகலாம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சாதாரணமான மக்கள் கையிலையும் என்ன வரணுமா, பைபிள் வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷனை என்ன பண்ணாங்க தெரியுமா, அவரை ஒரு கட்டை மேலே நிற்க வச்சு, இந்த மாதிரி கட்டை மேலே நிற்க வச்சு கட்டிட்டு உயிரோடு கொளுத்திடுறாங்க. யார? பைபிள் எல்லார் கையிலையும் போகணும்னு சொல்லி முயற்சி பண்ண தேவனுடைய ஜான் முஷ்ன்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் என்ன பண்ணுறாங்களா, உயிரோடு கொளுத்துறாங்க. அவர் எரிஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்னைக்கு உசுன்னா வாத்துக்கோழி சொல்லுங்க. இன்னைக்கு வாத்துக்கோழியை நீ வேணால் சாவடிக்கலாம், அடுத்து 100 ஆண்டு கழித்து ஒரு என்னது கொக்கை கத்தர் எழுப்ப போகிறாருன்னு சொல்கிறார். எக்ஸாக்டாக 100 வருஷம் ஆனவுடனே மார்ட்டின் லூத்தர் எழுந்து சீர்திருத்தத்தின் காலத்தை எழுப்புறார். நான் தீர்க்க தரிசனம் எங்கே சொன்னாங்க? தீர்க்க தரிசனம் எந்த ஸ்டேஜில் சொன்னாங்க பார்க்கலாம் சொல்லுங்க, எந்த ஸ்டேஜில்? என்னது தீர்க்க தரிசனம்னா, தீர்க்க தரிசனம் யாரு? குறி சொல்றோங்களா? இன்னைக்கு எல்லாம் குறி சொல்றவங்க தான் தீர்க்க தரிசியா இருக்கிறாங்க, கரெக்டா சொல்லுங்கயா. எரியணும் உங்க மேல. நிறைய விஷயங்கள் எனக்கு வருது, அவ்வளோ வச்சிருக்கிற ஆண்டு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு அந்த டைம் தான் என் உயிரை வாங்குது. இப்போல உள்ள வில்லியம் டிண்டல் எல்லாம் கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க, நல்லா ஜோர கை தட்டுங்க. ஜான் குஷுக்கு ஒரு ஜோர அவர் கை தட்டுங்களா, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, தப்பே இல்லை. நீங்க எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடிச்சா கூட அதுல தப்பு இல்லை. எவன் எவனுக்கோ சல்யூட் அடிக்கிறம, இந்த பிள்ளைகளுக்கு அடிங்க சல்யூட். ஏன் தெரியுமா இவரை பத்தி நான் வில்லியன் டிண்டல் சல்யூட் அடிக்க சொன்னேன், நாமெல்லாம் ரஜிப்ல வர்றதுக்கு இந்த மனுஷனுடைய காரியம் ஒரு பெரிய பங்கு சரித்திரத்துல, உலக சரித்திரத்துல நடந்திருக்கு. எவன் எவனோ சர்ச்சு சாதனை பண்ணாங்களே, இவர் தான் என் சாதனை. வில்லியம் டிண்டல், another great man of God. இவர் சொந்த ஊர் இங்கிலாந்து தேசம். இங்கிலாந்து தேசத்தில் பிளட்டி மேரி, பிளட்டி சொல்லுங்க, பிளட்டி மேரி என்ற ஒரு ராணி. பிளட்டி மேரினா ரத்த வெறி பிடிச்ச ஒரு கத்தோலிக்க யாரு, ஒரு அரசி. யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ, பைபிளை வாசிக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், சாகடிக்கணும், கொல்லணும், பிடிக்கணும், ஜெயில் போடணும்ட்டு ரத்த வெறியோடு சுற்றி கொண்டிருந்த அந்த ராணி.
அந்த காலத்துல தான் இந்த மனுஷன் வாழ்ந்தார். இவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு சொல்லவா? கேக்குறீங்களா? எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, கை கட்டுங்க. இன்னைக்கு தான் என் கண்ட்ரோல்ல வந்துக்குது, நேத்துல இருந்து இப்பதான் வந்திருக்கு. நேத்து ரொம்ப கஷ்டப்பட்டங்க ஆவியில. நேற்று மார்னிங்கு நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க, நாங்கள் எல்லோரும் 16 பேர் நைட்டு உக்காந்து ஏன் இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு எனக்கு வந்தது நேற்று நடத்துறது. உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ்குள்ளே கொண்டு வர்றது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹார்ட். ஓகே, ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷத்தை இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆதங்கம் அந்த வாஞ்ச உங்கள் முகத்தில் இருக்குது, ஐ கேன் சி. அதனால தான் நான் ஃப்ரீயாக பேசுகிறேன், உங்களை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன். என்ன அப்படி பண்ணலாமா? தப்பு இல்லையா? ஓகே, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பாருங்க, இவர் யார் தெரியுமா? சூப்பர்மேன். இவர் வந்து முதல் பைபிள் வந்து ஜான் விக்லிஃப் என்ற தேவனுடைய மனுஷன் வந்து கிரீக் பாஷையிலேருந்து எப்ரிய பாஷையிலேருந்து வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணார் அந்த இங்கிலீஷ் பாஷையில். ஓகே, அந்த சாரி, இவர் பீட்டர் வேலட், சொல்லுங்கள் பீட்டர் வேலட், அவர் தான் முதல் தடவையாய் கிரேக் மொழியிலேருந்து என்னது இப்ரி மொழியிலேருந்து அரமிக்லேருந்து வேதாகமத்தை லத்தீன் மொழியைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறார். சொல்லுங்கள் எதுக்கு? அதில் நிறைய பிழைகள் வந்தது. ஏன்னா கத்தோலிக்க சபையார் அதை இது பண்ணதுனால நிறைய வார்த்தைகளை மாற்றிட்டாங்க. அந்த வார்த்தையை என்னுடைய இங்கிலீஷ் ஜனங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பைபிள் இங்கிலீஷ் ஜனங்களுக்கு வரணுன்னு ஜான் விக்லிஃப் என்ன பண்ணுறாரு, 11வது நூற்றாண்டு, சொல்லுங்கள் 11th செஞ்சுரி, அவருக்கு ஒரு பேர் இருக்கு, மார்னிங் ஸ்டார். சொல்லுங்கள், ஏன்னா மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி ஜான் ஹூஸ் சொன்னேன், ஜான் ஹூஸ் முன்னாடி இந்த சீர்திருத்தம் எல்லாரும் பைபிள் படிக்கணும்னு இன்னொரு வாஞ்ச உள்ள மனுஷன் ஜான் விக்லிஃப். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லத்தீன் மொழியில் இருந்த பைபிளை இங்கிலீஷில் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஆனால் பண்ணால் கூட பலன் பெருசாக வரல. அந்த ஜான் விக்லிஃப் இப்படி டிரான்ஸ்லேட்டருக்கு பண்ணனாலவே அவர் செத்து போயிட்டார், இயற்கையாகவே செத்து போயிட்டார். செத்து போயிட்டு சில 40 வருஷங்களுக்கு கழித்து ஒரு அரசன் வரான், ஒரு ராஜா, ஒரு போப்பு வரான். அவன் என்ன பண்ணுறான், இல்லிஷியஸ்ன்ற ஒரு போப்பு, நீங்கள் வாங்க அந்த ஜான் விக்லிஃபை எலும்பை எடுங்க. என்னது எடுங்க? அவன் எலும்பை எடுத்து எருகிய எரித்து தண்ணியில் விடுங்கன்னு அவ்வளோ வெறி. பிசாசு மாதிரி எவ்வளோ வெறி இருந்திருக்கு, செத்து போன எலும்பு என்ன பண்ணுமா, இருக்கவே கூடாது. அதுக்கு அடுத்து தான் இவங்கெல்லாம் வாங்குறாங்க. இப்போது வில்லியம் டிண்டலுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் நேரடியாக மூல பாஷையிலேருந்து கலப்படம் இல்லாமல், இப்போது ஜான் விக்லிஃப் பண்ணிருந்து வந்து கொஞ்சம் கலப்படம் இருந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணுறாரு, டைரக்டாக மூல பாஷை கிரீக் மறுபடியும் ஹீப்ரூ லாங்குவேஜ்லேருந்து மூல பாஷையிலேருந்து இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. டிரான்ஸ்லேட் கடைசி ரெண்டு புக்கு முடிக்கணும். முடிக்கிற சமயத்தில் தான் என்ன நடக்குது, இந்த பிளடி மேரின்னு சொன்னல, இந்த அம்மா அவரை பிடிச்சி மறுபடியும் அவரை கட்ட மேலே என்ன பண்ணாங்க, ஏற்றி எரிக்க வச்சாங்க. என்ன பண்ணாங்க, அவர் எரியும் போது அந்த மரண தண்டனைக்கிட்டு போகிறாங்களே, அப்போது அவங்க மனைவி பிள்ளைங்களெல்லாம் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆளை பொண்ணை கூப்பிட்டு வராங்களோ அதே போல் அவங்க வழி அனுப்பிச்சி விட்டாங்களாம். பாரு யார, சொல்லுங்க எப்படி இருக்குது, அந்த ஐயா மேலே எழுந்து நின்று எரிஞ்சுன்னு ஒரு தீர்க்கத்தை ஒரு ஜபம் பண்ணுறாரு. பாருங்க எங்கே ஜபம் பண்ணுறாங்க பாரு, நம்ம ஆளுங்க சரித்திரத்தை படித்தவங்களாம் எங்கே ஜபம் பண்ணிடுறாங்க பாருங்க, எங்கே தீர்க்கதரிசனம் பண்ணிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், கடவுளே இயேசுவே எங்கள் தேசத்தின் அரசனுடைய கண்களை திறம், ஏமேன். நாட்கள் கடந்தது உயிரோடு எரிஞ்சு போயிட்டாரு. அவர் எரிஞ்சு போயிட்டு சில வருடங்களுக்கு முன்ன ஆன பிற்பாடு ஒரு ராஜா எழும்புறான். ஓகே, அவன் பேர் வந்து கிங் ஜேம்ஸ். அவன் என்ன பண்ணுறான், இந்த இவர் யாரு
ஜான் விக்லிஃப் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிளில் அவர் பின்னாடி ஜான் நாஸ்ன்ற அந்த ரெண்டு புஸ்தகத்தை விட்டாங்கல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு, தேசத்தின் நம்ம தேசத்தின் புக்குன்னு சொல்லி அதிகாரமாக ஆத்தரைஸ் பண்ணுறார், இது பிரிண்ட் பண்ணணும், இது எல்லாரும் படிக்கணும்ன்ட்டு. நீங்க எல்லாம் கேஜேவி வெர்ஷன் கேஜேவி வெர்ஷன் கேக்குறீங்களா, கேஜேவினா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஏன் அந்த கிங் ஜேம்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் காரணம், அவர் என்ன பண்றார், பைபிளை ஆத்தரைஸ் பண்றார். இந்த பைபிளை படிச்ச இங்கிலாந்து ஜனங்க சும்மா இருக்க முடியல, வசனத்தை படிக்கிறாங்க, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்ற மாதிரி எழுந்துக்கிட்டாங்க, சத்தியத்தை சுமந்து உலகம் எங்கும் மிஷினரியா போனாங்க. அப்படி வந்தவர் தான் நம்ம தேசத்துக்கு வில்லியம் கேரி. இங்க இருக்குல்ல இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் யார் அது சொல்லுங்க, ஐடா ஸ்கூல் நம்ம திருநெல்வேலி பக்கத்துல இருக்குல்ல, இன்னொரு பெரிய ஹாஸ்டல் ஆர்ஃபனேஜ், ஓகே எம்எல் கார்மைக்கல் அம்மா, சிஎன் பால், இன்னும் எத்தனை மிஷினரிங்கயா, அவங்க எல்லாம் வரது காரணமா இந்த மனுஷன் தான். இந்த மனுஷனுக்கு நீ என்ன பண்ண போறீங்க, சொல்றனே இந்த பைபிள் எடுக்கிறதுக்கு நாம யாருமே இது தாயா சீர்திருத்த காலன்றது, இதுதான் கடைசி காலத்தின் ஊழியக்காரங்க இதுதான் சொல்றது. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, நாம கூட அந்த லிஸ்ட்ல வரணுமா இல்லையா சொல்லுங்க. ஆண்டருக்கு வயசு முக்கியம் இல்லை, உங்க மனசு தான் முக்கியம். நீங்க எந்த வயசுனா இருங்க பரவாயில்ல, சாகிற வயசு அவங்கள பயன்படுத்த ஒரு வல்லவரா இருக்கிறார். He will do. அவர் செய்வார், அவர் செய்வார். பரலோகத்துக்கு போனா இவரெல்லாம் நான் தேடி போவேன், பரலோகத்துல இவரை தேடி போய் பார்ப்பேன், அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிப்பேன். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா கூட இதுக்கு இவரும் ஒரு காரணம். இன்னைக்கு என் ஊழிய வளர்ந்துருக்குதுனாக்கா இந்த மனுஷனுடைய தியாகத்தை பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஆனேன். சொல்லுங்க, நான் சொல்றல எத்தனையோ நாள் என்னால் இந்த ரிசர்ச்லேருந்து எழுந்துக்கவே முடியல, தூங்கவே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, தூங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, வெளியே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, இன்னும் படிக்கணும் படிக்கணும் கற்றுக்கொள்ளணும் ஆராய்ச்சி பண்ணணும் பண்ணணும்னு லேப்டாப் ஃபுல்லாக ரொப்பி பண்ணிச்சுக்கிறேன். என்னுடைய ஆசை நம்ம சாங்கத்துக்குள்ளே கத்திருக்காக ஏதாச்சும் செய்து தான் சாவணும். எப்படி கொசு கொஞ்ச நாள் தான் வாழுது கரெக்டாக, ஆனால் அந்த வாழ்கிற ரெண்டு நாள்லேயே ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிட்டு போகுது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முட்டைகளை விட்டுட்டு போயிருந்துங்க, சம்திங் லைக் தட். அதுதான் என் டைம் ரிவைவல்னு சொல்கிறது. நீ எவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணுறேன்னு முக்கியம் இல்லை, என்ன ஊழியம் பண்ண அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு இஸ் தேர் எனிபடி டு சே அமேன், என்ன ஆமேன்னு சொல்லிருக்கீங்களா, இங்க கூட சேஞ்ச் ஆகலாமா மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் மார்ட்டின் லூத்தர் பற்றி அதிகமாக தெரியும், இங்கே இருக்குல்ல லூத்தரன் சர்ச்சு அவர் பேரில் தான் வந்திருக்கு சரியா, பெரிய சர்ச் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. என்ன போச்சுன்னா கத்தோலிக்க மதத்துலேருந்து வெளியே வந்தாங்களா, வெளியே வந்து ஒரு விக்ரஹாராதனை மட்டும் விட்டுட்டாங்க, மிச்சதெல்லாம் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க சரியா. அதல்ல வசனம், ஆவிலையும் சத்தியத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும். நெக்ஸ்ட் ஜான் வெஸ்ட்லி, அவர் தான் சுவிசேஷத்தினுடைய ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கின தேண்டிய மனுஷன் உலகத்தில் சொல்லுங்க. ஜான் வெஸ்ட்லிக்கு ஒரு கை தட்டுங்களேன், நல்லா கை தட்டுங்களேன். யாரெல்லாம் இவங்களெல்லாம் போய் பார்க்க போறீங்க பரலோகத்தில்,
ஆமென். போயிட்டுங்களாம் தேடி பிடிக்கணும். எங்கே இருக்கீங்க? ஜான் விக்லேஃப், வாங்க வாங்க வாங்க. வில்லியம் டிண்டல், மார்ட்டின் லூத்தர், கிரேட் மேன். சாதனை படித்தோம் கத்தருக்காக, உயிரை கொடுத்துங்க. சொல்லுங்கள், எத்தனை பேர் கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அந்த ரெண்டு பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசை. அந்த ஜீப்புக்களை உயிரோடு எரிஞ்சாங்களே கத்தருக்காக. சம்திங் அந்த வயதாக எரி, நம்ம அப்போ தான் உங்களால் ஊழியர் செய்ய முடியும். சீரியஸ்ன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. முன்னாடி நம்ம முன்னாடி பின்னாடி ரத்த சாட்சியாக செத்தவங்களை நம்ம நினைச்சோன்னாக்கா நம்ம ஊழியர் அற்புதமாக நடக்கும். நீ பணம் கொடுக்குறவனையோ இன்னைக்கு என்னென்ன வேஷம் பண்ணுறவனையோ நீ பார்த்தீங்கன்னா உன் ஊழியர் அழிஞ்சு போயிடும். சொல்லுங்க, புரியுதா? இவங்களை எல்லாரையும் நீங்கள் சபையில் ஏற்றுவே ஏற்றாந்தீங்க, உங்கள் பட்டணத்துக்கு கூப்பிடும் கூடாதீங்க. புரியுதா? சுவிசேஷத்தும் ரத்த சாட்சியம் மறிக்கிற ஊழியம் செய்கிற மிஷினரிங்களை கூப்பிடுங்க. யாரை கூப்பிடுங்க? காட்லேயும் மேட்லேயும் சரியா வில்லேஜ்லேயும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரை உங்கள் சபையில் கூப்பிடுங்க. உங்கள் சபை மிஷினரிகளாக எழும்பும். திருட்டு பசங்களை கூப்பிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருட்டு பசங்களை கூப்பிடாதீங்க, ஏமாத்துறவங்களை கூப்பிடாதீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது. இப்போ தான் கொஞ்சம் வருது தைரியம் பேசுகிறதுக்கு. உங்கள் அக்செப்டன்ஸ், நீங்கள் எனக்கு நீங்கள் எல்லாம் என்னை ஏற்றுட்டுக்குனால எனக்கு தைரியமாக பேச முடியுது இப்போது. புரியுதா? இனிமேல் எப்பவுமே அக்செப்ட் பண்ணால் தான், ஒரு ப்ரீச்சரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் இங்கே உள்ள ப்ரீச்சர் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும். சரியா? இயேசுவை அக்செப்ட் பண்ணாங்க ஒரு குரூப், ஒரு குரூப் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. அதனால தான் அவங்க நெகட்டிவாகவே போயிட்டாங்க. சரி, எனிவே நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சரி, வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சார். யாரை உள்ளே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி போய் ஆராதனை போய் டான்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறவங்க டான்ஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. எங்கள் சர்ச்சில் கூட நாங்கள் எல்லாம் கத்துற டான்ஸ் ஆடுறோம். நல்லா 1 hour 2 hour எங்கள் சர்ச்சில் ஆராதனை பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. 9 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 10:30 மட்டும் ஓடும். சொல்லுங்கள், அவ்வளோ அழகாக கத்துற வொர்ஷிப் பண்ணுவோம் நாங்கள். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் வொர்ஷிப், டான்ஸ்க்கு விரோதமாக இல்லை. வசனம் சொல்லுது நடன மாடி கத்துற என்ன பண்ணலாம், ஸ்தோத்திரிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு நேரமும் இடமும் வேலையும் இருக்கு. ஏன் நடனம் ஆடணும்? சும்மா பாட்டுக்கு கூத்தாடுறது இல்லை, மனசில் சந்தோஷம். தாவீது அதை எப்போ ஆடினா, எப்போ உடன்படிக்கை உள்ளே வந்ததோ பட்டணத்து உள்ளவன அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறா, நடனம் ஆடுறா. இப்போ அந்த வசனம் ஏன் சொன்னாங்க, பின்னாடி என்ன சொன்ன, கண்டதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி ஜனங்களை கவர் பண்ணுறதுக்கு, வாலிப பசங்களை கவர் பண்ணுறதுக்கு நீ டான்ஸ் ஆடினா தப்பு. அது நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஏன் இது சொல்லணுன்னாக்கா, நம்ம சபைகளில் நல்ல மிஷினரிஸுங்களை கூப்பிடுங்க. சரியா? மிஷினரிஸுங்களை கூப்பிட்டு அவங்களுடைய சாட்சிகளை அவங்க சபையில் சொல்ல வைங்க, அவங்க அனுபவங்களை சொல்ல வைங்க. அப்போது உங்கள் சபை அப்படியே மிஷினரி சபையாய் மாறும், ஊழியர்களை எழுப்புகிற சபையாய் மாறும். ரைட்டாங்க? பண்ணுறீங்களா? பண்ணுறீங்களா? எத்தனை எஃப்எம்பிபி மிஷினரி இருக்கிறாங்க, ஜெம்ஸ் இருக்குது, அப்புறமா பிஒய்எம் இருக்குது, இன்னும் விஸ்வவாணி இருக்குது, இன்னும் பலவிதமான மிஷினரி இயக்கங்கள் நம்ம தேசத்தில் நடந்துகிட்ருக்கு. அங்கேருந்து கூப்பிடுங்க, அவங்க சாட்சிகளை சொல்லுங்கள். நிஜமாக பாருங்கள், நம்ம பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ஆண்டுக்காக சேலஞ்ச் ஆவாங்க, ஆண்டுக்காக ஊழியர்கள் எழும்புவாங்க. அப்போ இந்த 7500 ஊழியக்காரை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பண்ணலாமா இல்லையா? கரெக்டாக உங்கள் அனுபவமும் சரி, இன்னொருத்தர் சப்போர்ட் வந்து உங்கள் அனுபவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஏமே சொல்லுங்கள், பண்ணுவீங்களா? அடுத்த எழுப்புதல் கூட்டம் யாரை வச்சு பண்ண போகிறீங்க? கரெக்ட், கூப்பிடுறீங்களா? இங்கே யாருனா மிஷினரிஸ் இருக்கீங்களா? மிஷினரி ஐயா, நீங்கள் மிஷினரி ஐயா எங்கே வந்திருக்கீங்க? அதான் எங்கேருந்து? திருவண்ணாமலைக்கு எஃப்எம்பிபி மிஷினரியா? நீங்கள் நார்த்தில் ஊழிக்கு போய் போயிருக்கீங்களா? நான் நார்த்தில் மிஷினரியா? எவ்வளோ வருஷம் செய்திருக்கீங்க? எத்தனை வருஷம் செய்திருக்கீங்க? 2 இயர்ஸ். எங்கே செய்தீங்க? நாக்பூரில். நாக்பூர் என்ன தெரியுமா? அது ஆர்எஸ்எஸ் உடைய தலைமகம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நாக்பூரில். ஏமே சொல்லுங்கள்,
அதே போல புத்த மதத்துக்கும் இந்த தலித்துடைய பெரிய ஹெட் குவார்டர்ஸும் அங்கே தான் இருக்கு, அம்பேத்கருடைய இது புரியுதுங்களா. அந்த மாதிரி ஹெட் குவார்டர்ஸில் இவர் போய் ஊழி எஃப்எம்ஐமே சேர்ந்துருக்காருன்னா இவர் நிற்க வச்சு நாமளும் ஒரு சல்யூட் அடிக்கணுமா இல்லையா? நான் என்ன சொன்னேன், வாங்க எங்க வாங்கயா நில்லுங்கயா, ஊழியக்காரங்க கண்ணம் பண்ணுறவங்க தான் ஊழியக்காரங்க, கரெக்டா? தப்பு இல்லை, கை தட்டலாம், அவர் முன்னாடி வரும்போது கை தட்டலாம், நல்லா கை தட்டுங்க, நல்லா ஒரு சல்யூட் அடிங்க. ஐயா எழுந்து நில்லையா, ஐயா தாத்தா எழுந்து நில்லையா, தாத்தா எழுந்து நில்லு, எங்கள் தாத்தாங்க பாருங்களேன். ஏன் ஐயா ரொம்ப சந்தோஷம், உங்களை போல மிஷினரிங்க நம்ம திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான மிஷினரிங்க இந்தியா முழுசும் போனையா, இதுக்கு நீங்கள் போராடணும். மிஷினரிங்கில் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து எழுப்ப போராடணும், உங்களோட இவங்கெல்லாம் நிற்பாங்க. கரெக்டாக நான் சொன்னது கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? உங்களோட இவரு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கூட சரி, இவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு அங்கே கூப்பிட்டு போகணும். ஒரு மிஷன் ட்ரிப் வைக்கிறீங்களா? மிஷனரி ஊழிய ஒரு ட்ரிப் வைங்க, நார்த்துக்கு ஜார்க்கண்டுக்கோ இல்லை சத்தீஸ்கருக்கோ பஞ்சாப்புக்கு இட்டு போகிறீங்களா? என்ன வேணாங்க, நான் போயினே இருப்பேன், இவங்களை இட்டு இருப்பாங்க. இவரோட போகிறீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்களா? எல்லாம் அவருக்கு ஒரு கை தட்டுங்க, போய்க்கிறான மாதிரி எல்லாம் கை தட்டுங்க. இவன் போயிருக்கிறீங்க என்ன பண்ணோம், போகாதவங்களை இட்டுட்டு போங்க. எல்லாம் நீங்களே பணத்தை கலெக்ட் பண்ணி உஷாராக ஞானமாக அறிவாக அங்கேயும் பிசாஸ் கிரியை செய்வான். ஓகே, அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி எல்லாருமே ஒரு தடவை நார்த்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. சவுத்தில் நம்ம ஊழியன் டாப் கிளாஸாக நடக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது உண்மை. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ 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 ஃபார் பீயிங் மிஷனரி. உக்காருங்க. நம்ம நிறைய நேரத்தில் எவன் எவனுக்கோ கனம் பண்ணுவோம், எங்கேயோ இருக்கு நம்ம பக்கத்தில் இருக்கணும் மறந்துடுவோம். நீங்கள் பாரு, நம்ம பக்கத்தில் ஒரு மிஷினரி இருந்துருக்காரு பாருங்க. ஏ மேன் டசன்ட் மேட்டர் டசன்ட் மேட்டர், நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. ஓகே லெட்ஸ் கம் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு, த சர்ச் ஹேட் டு கண்டென்ட் ஃபார் த டாட்டர் ஆஃப் சல்வேஷன் த்ரூ ஃபெய்த். த மைண்ட் ஹேட் டு பி ரினியூட் இன் ஹார்ட் டு சீ த ட்ரூத். அதாவது என்ன விஷயம்னாக்கா, இப்படி நல்ல சீர்திருத்தத்திலிருந்து போராடி வெளியே வந்த சபை மறுபடியுமாங்க விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் அந்த உபதேசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக அதிகமான போராட்டத்தை எது பட வேண்டியது, சபை பட வேண்டியது. புரிஞ்சா? அந்த டாக்டரின் உபதேசம், ஒரு மனுஷன் நீதிமான் விசுவாசினால்தான் பிழைப்பான் வசந்து இருக்கு, அந்த வார்த்தையின்படி ஊழியத்தை நடத்தத்தக்கதாக அதுக்கு விரோதமாக அநேக வேலைகள் சபையில் நடந்தது. வருஷம் வருஷம் அநேக நூற்றாண்டுகளாக இந்த போராட்டம், இன்றைக்கும் இந்த போராட்டம் நமக்கு இருக்கு. சொல்லுங்க, எப்படி ஒரு 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 நீதிமான் எப்படி பிழைக்கணும் சொல்லுங்க, ஒரு மனுஷன் எப்படி ரட்சிப்பில் வரணும்? இப்போ இது ரெண்டுக்கும் இன்றைக்கும் போராட்டம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. நம்புறது வேற, விசுவாசம் வேற. நம்புறது இயேசு கடவுள்னு சொல்லி எல்லா தரம் மதத்தாரும் நம்புறாங்க, ஆனா விசுவாசம்ன்றது நம்பதை காட்டில ஒரு ஸ்டெப் மேல வந்து அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறது தான் விசுவாசம். ஆமென். நான் தண்ணி மேல நடப்பேன்றது நம்பிக்கை, புரியுதா? தண்ணி மேல நடக்கிறது என்னது, விசுவாசம். புரியுதா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனா விசுவாசம் இருக்காது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு மகா முக்கியமானது விசுவாசம். நடக்க ஆரம்பிக்கணும் சொல்லுங்க, நடக்க ஆரம்பிக்கணும். நல்லா சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்தோம், நல்லா நடக்கணும். நீங்க ஏமா நல்லா நடக்கணும், எப்படி நடக்கணும் நல்லா சொல்லுங்க, விசுவாசத்துல. ஏமா பார்க்க முடியாததை பார்க்கணும் சொல்லுங்க, நல்லா வாய்தன் சொல்லுங்களேன். ஆமா சொல்லுங்கம்மா, பார்க்க முடியாததை பார்க்கணும், செய்ய முடியாததை செய்யணும். அவன் தான் ஊழியக்காரன். அது பண்ண முடியலையா, பைபிளை இப்பவே வச்சுட்டு நீ போயிடு செக்யூரிட்டி வேலைக்கு. கரெக்டா இருக்கா? செத்துருன்றாரா? நான் சொல்ல கரெக்டா, இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். ஊழியக்காரன்னாக்கா பிச்சைக்காரன் இல்லை, ஊழியக்காரன்னா வேற கொடுப்பாங்கன்னு பார்க்குறவன் இல்லை, ஊழியக்காரன்னா பார்க்க முடியாததை பார்க்குறவன்,
செய்ய முடியாத செய்யறவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓகே, திருமலை ஊழியக்காரெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாததை பார்க்க போறீங்க, செய்ய முடியாததெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? செய்வீங்களா? செய்வோமா? ஏன் இது நீங்க பண்றீங்களான்னு கேட்கலாம். எஸ், ஐ எம் டூயிங். இந்த ஊழியத்தை இன்னைக்கு ரெண்டு நாள் செமினாரை நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். ஜனங்க வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க, இங்க வசனத்தை கேட்பாங்க, மீட்டிங் நடக்கும்ன்றத பார்த்தேன். பார்த்ததை இன்றைக்கு ரியாலிட்டியா என் கண்ணால பாக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கேமரா வாங்கணும்னு நினைச்சேன், அது வாங்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் இந்த மாதிரி தான் கேமரா வாங்கணும், இந்த லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி தான் வாங்கணும்னு கத்தறிந்த ஒரு ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னத்தை பார்க்கணும்னோ அது கத்த செய்கிறார். எது என்னால் முடியாதோ அதெல்லாம் என் கத்த செய்ய வைக்கிறார். அதுதான் விசுவாசம். சொல்லுங்க, அதுதான் விசுவாசம். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. பிச்சைக்காரனை மேலே தூக்குறாண்டவர், ஒன்று இல்லாதவருக்கு எல்லாமே கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். சொல்லுங்க, இயேசுவன் நம்பி வந்து யாரா பிச்சை எடுத்துக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. இயேசு உண்மையா நம்பி வசனத்தின்படி நடக்கிறவங்க உயர்ந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அவரை நம்பி வந்துங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவரை நம்பி வந்துங்க நல்ல பணம் பண்ணியிருக்கிறாங்க, அவரை நம்பி வந்துங்க நல்ல பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க, அவரை நம்பி வந்துங்க நல்ல சபைகளை கட்டியிருக்கிறாங்க, நிறைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. அவர் நம்பி வந்த பிள்ளைகள் என்றைக்குமே வெக்கப்பட்டே போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமாவா? கரெக்டா? அதுதான் நம்ம ஆண்டர். ஆனா இது கொஞ்சம் லேட்டு தான், இது கஷ்டம்தான். இப்போ நான் சொல்றதெல்லாம் அவ்வளோ சுலபமாக நடக்காது. இது கரெக்டா? அவ்வளோ சுலபமாக நடக்காது. ஆனா காத்திருந்தீங்கனாக்கா ஒரு பெரிய உயர்வை நீங்கள் காண்பீங்க. பாருங்களேன், ஜான் மெஸ்லி பரிசுத்தத்தை குறித்தும் சபையின் பரிசுத்தத்தை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்து அதிகமாக பாரத்தை வைத்த ஒரு மனுஷன். ரெண்டாவது பாருங்களேன், பாடல்கள், அதாவது ஹிம்ஸ் நல்ல பாமாலைகள். இப்போ நிறையா ஃப்ரண்ட் லைன் மெயின் லைன் சர்ச்சஸில் படுற பாமாலைகளுக்கு முக்கியமான காரணமே ஜான் வெஸ்லியுடைய முயற்சிகள் தான். சரியா? அவர் வர 19வது நூற்றாண்டுல ஆரம்பத்துல தான் இந்த பெந்தேகோஸ்த் அனுபவம் ஸ்டார்ட் ஆச்சு. பெந்தேகோஸ்தின் அனுபவம் தாருமே அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டு பாருங்களா. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இது பெரிய கேள்வியா தெரியுமா உங்களுக்கு? அந்நிய பாஷை பெந்தேகோஸ்த் உடைய அனுபவம், நல்லா கை தட்டுறது, நல்லா வெள்ளியம் தொல்லியமா வந்து உக்காந்து ஆராதிக்கிற இந்த காரியம் எல்லாமே எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2000 வருஷமா இதெல்லாம் இருக்கலங்க. இதெல்லாம் இருக்கல. முதல் நூற்றாண்டுல உயிரோடவோ பணமாவோ யாரன்னா கத்தரை ஏற்றுக்கொண்டாக்க சாகடிக்கிற நிலைமையில் அவங்க யாருமே சத்தமா குதிச்சு ஆடி பாடி எல்லாம் ஆராதனை பண்ணலாங்க. புகைகளில் வீடுகளில் அமைதியாக சத்தம் இல்லாமல் அப்படிப்பட்ட இவங்க இப்படியெல்லாம் பண்ண முடியுமா இப்போ நம்ம பண்ணுறோமே? சொல்லுங்க. அப்படி இல்லை. என்ன நடந்தது? 1907-5வது வருஷம் நினைக்கிறேன், அசூசா என்ற ஒரு ஸ்ட்ரீட் அமெரிக்கா தேசத்தில் ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சுங்க. அந்த பைபிள் காலேஜில் இருக்க மாணவ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அது முக்கியமாக இந்த கருப்பு இன மாணவர்கள் ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஈவினிங் டிவோஷன் சொல்லுவாங்களே, டிவோஷனில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் சேர்ந்து, அன்னூரே எங்களுக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த அபிஷேகத்தின் அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணுறாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அந்த இடத்துல ஒரு பெரிய ரிவைவல் எழுப்புதல், எல்லாரும் அந்நிய பாஷையில் பாடி கத்தரை துதிக்க கத்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன, இதை பார்த்த சாப்ளியன், அந்த காலேஜ் சாப்ளியன் எல்லாம் எங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் வசனத்துக்கு விரோதமானது, சத்தியத்துக்கு விரோதமானது, நம்ம மதத்துக்கு விரோதமான செயல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தனையும் பேரையும் காலேஜை விட்டு நீக்கிட்டாங்க.
என்ன பண்ணிட்டாங்க, காலை அவங்க வெளியே வந்து இந்த அசூசா ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடத்துல தான் அவங்க ஒரு சின்ன இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெந்தேகோஸ்த் அனுபவம், அதாவது இந்த அந்நிய பாஷை ஆவில நிறைகிறது, இந்த அனுபவத்தை வைத்து கொண்டு ஆரம்பித்தோம். அங்கத்தான் இந்த எழுப்புதல் பற்றி எரிகிறது. அங்கேருந்து இந்த உலகம் முழுசு என்ன பண்ணுது, ஸ்லோவாக பரவி வருது. ஆனால் இந்த 2000 வருஷம் இதெல்லாம் இருக்குல்லங்க, எங்கேயோ ஒரு சில இடத்துல ஒவ்வொரு நூற்றாண்டில் தான் இந்த அந்நிய பாஷெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா சபை இருந்தால் தானே, இருக்கிறதெல்லாம் கட்டட சபை, அங்கே என்ன இல்லை, ஆவி இல்லை. ஓகே, அந்நிய பாஷை குறித்து அது பெரிய டாக்டரினே இருக்குது, அதை குறித்து நான் பேசலை. ஆனால் பேசும்போது உஷாராக பேசணும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. பேசுனீங்கன்னா என்ன பண்ணும் நீங்கள் அதுக்கு, நல்லா சொல்லுங்களேன், விளக்கம் கொடுக்கணும், அதுதான் வசனம் சொல்லுது, சரியா? ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு கீ இஷ்யூ. ஓகே, அது வேண்டாம், நம்ம பேசுறது வேண்டாம். ஓகே, நம்ம வரலாம். இப்போ அங்கேருந்து பற்றி எரிந்த அந்த எழுப்புதல் தொடர்ந்து நம்ம இந்தியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் லைன் சர்ச்சஸ் தான் இந்த லூத்தரன் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம், இந்த ஜெர்மன்காரங்க வெள்ளைக்காரங்க இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சர்ச்சுங்க இதெல்லாம். ஆமாம் வரீங்களா, எல்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த இயக்கத்துக்கு அப்படி கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் போயிட்டாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நடக்குது. ஓகே, இப்படியெல்லாம் உள்ள இந்தியா முழுசும் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் ஸ்லோவாக தான் என்ன பண்ணுது, கடந்த 60-70 வருஷமாக தான் இப்போ நீங்கள் நம்மளாம் செய்கிற இண்டிபெண்ட் ஊழியம் இப்படி ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம், சரியா? இந்த இவ்வளோ தூரத்தில் நிறைய கலப்படங்கள், என்னங்க நிறைய கலப்படம். ஓகே, ஸோ நம்முடைய மகா பெரிய ஒரு பொறுப்பு, கலப்படம் இல்லாத நல்ல வசனமும் சத்தியமும் ஆவி நிறைந்த சபையாய் நம்ம இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். கலப்படம் வேண்டாம், சொல்லுங்கள், கலப்படம் வேண்டாம். வசனத்தை படிங்க, வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. வசனத்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வசனத்தை படிங்க, வசனத்தை புரிஞ்சுக்குங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க, உங்கள் சபை நல்லா வளரும். ரைட்டா? இப்போ நான் சொன்னேன்னு கப்புன்னு ஏற்றுக்காதீங்க. வீட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு மறுபடியும் இல்லை இல்லை சொல்லக்கூடாது, ஆராயணும், இந்த ஐயா சொன்னது கரெக்டாக தப்பா. நீங்களும் என்ன பண்ணுங்கள், சரித்திரத்தை கொஞ்சம் நோண்டி பாருங்கள். இப்போ புக்கு கொடுக்குறேன், அதிகம் போய் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், அலசி பார்த்துட்டு எது நன்மைக்கு எது வாய்ப்போ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நன்மை இல்லையா விட்டுருங்க. ஏமேன், போகலாம் நெக்ஸ்ட். உள்ள மத்தேயு 9 அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கனாக்கா 17 வசனத்தில் ரெண்டு துருத்திகளை பார்க்கலாம். காட்சி துருத்தி, பழைய துருத்தி, புதிய துருத்தி, பார்த்துருக்கீங்களா? ஓகே, இங்கே பழைய துருத்தி தானே சொல்லுவாங்க, கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே, ஜாடியா, ரெண்டு ஜாடி, பழைய ஜாடி புதிய ஜாடி, இது ரெண்டுத்தையும் குறித்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இதை நம்ம சபையை குறித்து நம்ம அழகாக சொல்லலாம். பழைய ஜாடி இன்றைக்கி எதை குறிக்கிறதுனாக்கா மதத்தை குறிக்கிறது. நம்ம சபை மதத்தின், ஒருவேளை உலகத்துக்கு கிறிஸ்துவம் என்பது சபை என்பது ஒரு மதத்துக்கு அடிப்படையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய சபை, நீயோ நானோ மதத்துக்கு கீழே வரமாட்டோம். கரெக்டா? எதன்மே ஒத்துக்கிறீங்க? ஏன்னா இயேசுவை சொல்கிறாரில்ல, நான் மதத்தை என்ன பண்ணல, நான் மதத்தை ஸ்தாபிக்க வரல, மதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. யார் எந்த சபை இயேசுவின் சபையா இருக்கோ அந்த சபை வில் நெவர் கம் அண்டர் த ரிலிஜன். மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹலோ, மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி செய், இப்படி பண், பண்ணாத, இப்படி செய், இப்படி பண், பண்ணாத, சொல்லுங்க, இப்படி செய், பண்ணு, பண்ணாத, இப்படி செய், உக்காரு, ஏந்துக்கோ, உக்காரு, ஏந்துக்கோ, ஆமேன், போவிலே, நாளைக்கு வா, இதுதான் மதம். புரியுதுங்களா? இதுதான் மதம். அப்போ புதிய துருத்தி எதை காமிக்கிறதுனா, புதிய சபை இயேசுவின் சபை எதுனாக்கா பிதாவுடைய சபை, விடுதலை, ஆவியில் என்ன பண்ணோம், விடுதலை, சொல்லுங்க, ஆவின் விடுதலை. பாஸ்டர் சபையை கண்ட்ரோல் பண்றதில்ல, சபையை யார் கண்ட்ரோல் பண்றது, ஆவியா, பாஸ்டரையும் ஆவியான கண்ட்ரோல் பண்ணுவாரு. உக்காந்து கேட்கிறாங்களே, கேட்குறீங்களையும் கற்று என்ன பண்ணுவார், கண்ட்ரோல் பண்ணுவார். அப்படித்தான் நம்ம சபை இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அந்த சபைக்கு நீங்கள் சொல்லலாம், ஆவியில் நடத்தப்படுகிற சபை.
இன்னைக்கு பெருமாளவான சபைகள் வந்து மதம் என்ன பண்ணுது, சபையை நடத்தி கொண்டிருக்கு. ஆமென். மதத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மதத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ வந்து நான் கிறிஸ்தவன் என்று சொல்லவே சொல்லாத. சொல்லுங்க அபி, நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன் சொல்ல புரியுதா பாருங்க, என்ன சொல்லணும் நான். அன்று சொல்லிட்டார்ல மதம் இல்லைன்ட்டு, பின்னே நாம மதத்தை பிடிச்ச காணுங்கணும். கிறிஸ்தவன் சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா கிறிஸ்துவரை போல வாழ ஆரம்பிங்க. மதத்தை பார்த்து ஒருத்தர் ரட்சிப்புல வரக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்த்துதான் ஒருத்தர் ரட்சிப்புல வரணும். கரெக்டா? ஆமென். அதுக்குத்தான் நம்ம ஊழியம் செய்யணும், அப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம், ஊழியம் செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களேன், பரிசேயருடைய மனநிலை. என்ன நிலை? பெருமை. எங்களுக்கு தான் என்ன தெரியும் சொல்லுங்க, எங்களுக்கு தான் நல்லா சொல்லுங்க. இவனை பத்தி பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்கா பரிசெயரை குறித்து? பரிசெயரை குறித்தும் சதிசெயரும் குறித்தும் பழைய ஏற்பாட்டில் என்ன பார்த்துருக்கீங்களா? இல்ல, பழைய ஏற்பாட்டில் இந்த பதத்தை எங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அது அவர் வேத பாருங்கள். பரிசெயர் சதிசெயரை குறித்து பார்த்துருக்கீங்களா பழைய ஏற்பாட்டில்? எங்குமே இல்லை. என் மகனுங்க இங்கே எப்படி வந்துட்டாங்க திடீர்னு புதிய ஏற்பாட்டில்? அதை நீங்கள் கேட்கணும், தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திருட்டு பசங்க சொல்லுங்கள், திருட்டு பசங்க. அவங்க தான் பஜரங் தல், அவங்க தான் ஆர்எஸ்எஸ், புரிஞ்சுதா? கிறிஸ்து மதம் வெறி பிடிச்சவனுங்க. என்ன வெறி பிடிச்சவனுங்க? கரெக்டாக நான் சொல்கிறது மதம், யூத மதம், யூத மதம் வெறி பிடிச்சவனுங்க. பரிசு என்ன யார் தெரியுமா சொல்றேன், கேட்டுங்க. எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, கை கட்டுங்க. இன்னும் மேட்ரு வரும்போது சும்மா வர முடியுமா? இல்லை நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணும்ல. பாருங்க, அந்த 400 வருஷம் இருந்த காலம் இருக்குல்ல, அப்போ அந்த உடன்படிக்கை பேச்சு, பிரமாணங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றும் நம்ம தொலைச்சு போட்டாங்க, சரியா? அப்போ இந்த வேத பாரர்கள் என்ன பண்ணுறது, அவங்க வேலை வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். என்ன பண்ணும்? மனப்பாடம் பண்ணி உள்ளே வச்சுக்கணும், சரியா? பிள்ளைஸ் அதை எழுதணும. எழுதி இதெல்லாம் வச்ச காரியங்களை, தேவாலயம் இல்லாததுனால, என்ன இல்லாததுனால, இப்போ 400 வருஷம் தேவாலயம் இருந்துச்சா? எப்போ தேவாலயம் வந்து சைரஸ் காலத்தில், அரசன் பேர்ஷிய மேதிய காலத்தில் தேவாலயம் வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறான், வந்து எல்லாத்தையும் பொம்பாட் பண்ணி தேவாலயத்தை உடச்சிட்டு போயிடுறான். இப்போ இவங்க அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. நம்ம நெஹமையா காலத்தில், எஸ்ரா காலத்தில் குரூப் குரூப்பாக இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜெருபாபல் நேரத்தில் எருசலேம் வந்து கட்டி மறுபடியும் தேவாலயத்தை கட்டுறாங்க. சரி, அந்த சமயத்தில் ஒரு குரூப் எழும்புதுங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்குற மோசையின் நியாய பிரமாணத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை என்ன பண்ணோம், சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லுங்க? மீனிங்கை சொல்லி கொடுக்கணும். இதுக்கு பிரத்யேகமாக ஒரு சில கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும் சொல்லி ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டம் பேர் தான் பரிசேயர். சொல்லுங்க, புரிஞ்சுச்சா? இவங்க வேலை என்னன்னாக்கா, வசனத்தை படிக்கணும், பிரமாணத்தை படிக்கணும். படிச்சுட்டு வரங்களை இந்த மாதிரி வந்தோடனே அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ள அர்த்தங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுங்கள, என்னங்க, ஒரு பைபிள் ஸ்டடின் மாதிரி வச்சுங்க. இவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னால், பரிசையோ. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பரிசையோ. இந்த பரிசெயர்கள் என்ற தமிழில் எப்படி வந்துச்சுன்னா, இந்த வார்த்தை வரத்துக்கு பரிசையோ. இவங்க என்ன, ஆவிக்குரிய அர்த்தங்களை சொல்லுகிறது, புரியுதா? இவங்களோட சேர்ந்து சதிசெயர்களும் வராங்க. இந்த சதிசெயர், பரிசெயர், வேதப்பாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க 4 குரூப்பு எருசலேம் டெம்பிள் என்ன பண்ணுச்சு, கம்ப்ளீட் அத்தாரிட்டி எடுத்துருச்சு. சொல்லுங்க, எருசலேம் தேவாலயம் இருக்குல்ல, அந்த தேவாலயத்தின் முழு அதிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அண்ணாமலையாருடைய கோயில் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆனால் அது சுற்றில கடைங்க இருக்கா? ஓகே, அந்த கோயிலுக்கு தேவையான கடைகள் இருக்கா? அது கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கடைகள் இருக்கா இல்லையா? ஓகே, ஹலோ, பின்னாடி மாத்தாட போயிடுறீ, ஹலோ, சைலண்ட். ரைட்,
பாருங்க ஏன் சொல்றேன்னா, இப்போ நிறைய சிஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கும், லுத்ரன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவங்க ப்ராப்பர்ட்டி பக்கத்துல கடைங்கள்லாம் கட்டி என்ன இருப்பாங்க, வாடகை விட்டுருப்பாங்க. ஓகே புரியுதா? அதே போல தான் அந்த நாளில் வந்து எருசலேமில் என்ன பண்ணாங்க, தேவாலயத்தில் சுற்றிலும் கடைங்க வந்துருச்சு. ஒரு நாள் இயேசு உள்ளே போகிறாரு, உள்ளே போன உடனே ஒரே கோபம், என்னடா நீங்கள் என்னுடைய தேவனுடைய வீடை என்ன பண்ணியிருக்கீங்க, கல்லர் கோயா. பணம் மாத்திரம் வந்தான், ஏன் பணம் மாத்திரம் அங்கே வந்தான் தெரியுமா உங்களுக்கு? மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறல்ல, பணம் மாற்றுற காரியம், ஏன் அங்கே வந்தது? ஏன் தேவாலயத்தில் அந்த பொறாவையும் ஆடையும் வித்துட்டு இருந்தாங்க? ஓ, இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, நேபுகாத்நேதர் காலத்தில் செதறடிக்கப்பட்டாங்களே, செதறடிக்கப்பட்டுங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அங்கங்கே தங்கிட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, அந்த எருசலேம் வந்து தேவனை தொழுது கொள்ளணும். அப்படி வரும்போது ஆடையும் மாடையும் கோழியும் என்ன பண்ண முடியாது, தூக்கிட்டு வரணும். அதுக்கு பதிலாக பணம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த காசு நம்மகிட்ட இருக்க காசு, சும்மா உதாரணம் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அப்புறமா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதான் கேட்காதீங்க. சரியா? எடுத்துகிட்டு போய் இந்த பணத்தை அங்கே கொடுத்து எருசலேமில் இருந்த பணத்தை மாற்றி அந்த பணத்துலேருந்து பக்கத்தில் என்ன வைக்குது, ஆடையும் மாடையும் கோழியும் இருக்குது. இவங்க என்ன பண்ணோம், போய் கட் பண்ணி எடுத்துன்னு போய் வாங்கி கட் பண்ணி பலி செலுத்தி வரணும். இப்போ அங்கங்கே கடை வாடகை விட்டுக்கிறாங்களே, இதெல்லாம் கண்ட்ரோல் யாருங்க, பரிசேயர், சதிசேயர், வேதப்பாரர்கள், அப்புறமா பிரதான ஆசிரியர். முடிஞ்சா? இவங்க எல்லாரும் கமிட்டி, இதுதான் டெம்பிள் கமிட்டி. சொல்லுங்க, இந்த டெம்பிள் கமிட்டி தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி, நல்ல இன்கம், வயிற்றுல நல்ல சாப்பாடு. அப்போ ஆண்டர் வந்தார், வயிற்றுலேயே அடிச்சார், அடித்தாரா இல்லையா? அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆண்டர் மேலே வெறி. இன்னைக்கு ஆண்டர் இந்திய தேசத்தில் வந்து வயிற்றுல அடிச்சார்னாக்கா, நம்ம டெம்பிள் நம்ம சபைகளை சுற்றியில் இருக்கிற கதை என்ன நடக்கும், இயேசுக்கு விரோதமே கிறிஸ்துவை மாறிடுவாங்க. கரெக்டா? ஏசு இன்னொருத்தோட வந்தால் கூட சிலுவில் அறிஞ்சிருவாங்க, வர நம்ம ஆளுங்க கூப்பிட்டு ரைட் வர்றோம். ஆமையா? உண்மையா? உண்மை. பாஸ்டர் பாஸ்டருக்கு மந்திரம் வைக்கிறான், பாஸ்டர் இன்னொருத்தர் பாஸ்டர் சாகடிக்கு சுப்பாரி கொடுக்குறான். சுப்பாரி என்ன தெரியுமா, காசு கொடுத்து கொள்றதுக்கு. சொல்லுங்க, பொரியாக்காரன் பாருங்க, நம்ம பெங்களூரில் ஒரு கால் நல்ல ஆள் கொழியாக ஒளி செய்தான், அந்த ஆளுக்கு இருங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவர் பண்ணு, பொண்ணுங்களை அமைச்சு ஃபோட்டோ பிடிச்சி இன்னைக்கு எல்லாம் பெரிய இது பண்ணி இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ வேதனை. இவங்களுக்கு என்ன தெரியுமா, எதிரில் இருக்கிற இயேசு தேவையில்லை. சொல்லுங்க, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு மோசே, எங்களுக்கு தேவாலயம், எங்களுக்கு அது இருக்கு, எங்களுக்கு இது இருக்குன்னு பரிசேயர்கள் அதை குறித்து தான் என்ன பண்ணாங்க, அந்த மென்டாலிட்டி வேண்டா. இப்படின்னா பீப்புள் ரிலீஸ் இன் த டெஸ்டினி அண்ட் கிஃப்டிங். ஜனங்களை, ஊழியக்காரங்களும் சரி நாங்களும் சரி, மனுஷர்கள் அதிகாரம் படுத்தக்கூடாது. அன்பினால என்ன பண்ணோங்களே, வசனத்தில் நடத்தணும். வசனத்தினாலே, பரிசுத்த ஆவினாலே, அவங்கவுங்க வரத்துக்கு ஏற்ற மாதிரி, சொல்லுங்க, ஏற்ற மாதிரி, அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகளை உருவாக்க வேண்டும். நாம பரிசேயர்களை போல டாமினேட் பண்ணக்கூடாது, அதிகாரம் வைக்கக்கூடாது, அதிகாரம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பண்றோம், அதிகாரம் பண்றோம், ஒருத்தர் எழுந்து வந்தாக்க ஊழியத்தில் டப்புன்னு மெரிச்சிடுறோம். அப்படி மெரிச்சு வந்தவங்கன்னா நீங்க எல்லாம் உக்காந்துக்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா? அப்படி மெரிச்சாலும் இன்னைக்கு ஊழியக்காரனா மாறி இருக்கும், கரெக்ட். அது நல்லதுதான், அப்படி மெரிச்சு வந்தா நல்லதுதான், அதுக்காகவே மெரிச்சுனே இருக்கக்கூடாது, தப்பு இல்ல. சரியா? நானும் அப்படி மெரிக்கப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், அவங்க மெரிக்க 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 நான் தான் மேலே வந்து அவங்களுக்கு காலில் வந்து உக்காண்டுக்கிறாங்க. சொல்லுங்கள், மெரிக்கிறவங்களை குறித்து பயப்படாதீங்க. சரியா? நல்ல ஊழியத்தை செய்யணும், பக்கத்தில் பார்த்து நல்ல லூக ஊழியத்தை செய்யணும். லீகலிசமாக மாறி, லீகல் பழைய துருத்தி எதை காமிக்கிறாக்கா, லீகலுக்கு என்ன சொல்லுவாங்க, லீகல் லீகல் சட்டமாய் மாறிச்சு. என்ன ஆயிடுச்சு, சட்டம். என்ன சொல்லுங்க, சட்டம். இப்படிதான் 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 இப்படி பண்ணா ஒண்ணு என்ன பண்ணிடுறோம், வெளியே தூக்கி போட்டுறோம். இப்ப இயேசுவ சிலுவல அறையணும்னு சொல்லி முதல்ல எந்த யார் சட்டம் கொண்டு வந்தது சொல்லுங்க, யாரு முதல்ல சட்டம் கொண்டு வந்தது,
முதல்ல இந்த கமிட்டி தான் சன்னகரிப்பு என்ற ஒரு கமிட்டி என்ன பண்ணுச்சுங்க, ஓகே இவங்க தான் என்ன பண்ணாங்க, முதல்ல தீர்மானம் கொண்டு லீகல் கொண்டு வந்தாங்க, இவன் வேண்டாம் இவன் சரியில்லை இவன் வந்து நமக்கு விரோதமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ந்து கொண்டாங்க. இந்த மாதிரி லீகலிசம் நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் நம்முடைய சபை எப்படின்னு நினைக்கணும்னா, ஆவின் வரங்களினால பாரம்பரியத்தினால நம்முடைய சபைகள் நடத்தக்கூடாது. ஓகே இந்த சமயத்துக்கு தான் ஆராதனை பண்ணோம், இந்த சமயத்துக்கு தான் பைபிள் வசதி கொடுக்கணும், இந்த சமயத்துக்கு காணிக்க போடணும், அப்படி இல்லை. பரிசுத்தாமி அன்னைக்கு ஆராதனை வேண்டாம்னு சொல்றதா வேண்டாம் சொல்லுங்க, அன்னைக்கு காணிக்க வேண்டாம்னு சொல்றதா வேண்டாம், அன்னைக்கு மெசேஜே இல்லை சொல்றதா பேசலி ஆண்டரு, ஆண்டர் பேசாத இடத்துல நீ பேசாத சொல்லுங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கா? எனக்கு ரொம்ப நடந்திருக்குங்க. நிறைய இடத்துல நான் ஆண்டர் இவ்வளோதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிற்க வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. ஒரு நாள் சர்ச்சில் காணிக்கே வாண்டான்னு சொல்லிட்டார், எடுக்காதன்ட்டார். அவர் எடுக்காது சொன்னப்ப நான் ஏன் எடுக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காணிக்கே ஆண்டு சொன்னார்னா இனிமேல் நான் எடுக்க மாட்டேன் சொல்லு, ஆண்டு சொன்னார்னா எடுக்காதனாக்கா நான் என்ன பண்ணுவேன், எடுக்க மாட்டேன். அதை மீறி என்ன பண்ணக்கூடாது, இது தப்பாக தெரியுதா இல்லை நல்லா தெரியுதுங்களா? இதுதான் நல்லது. ஏன்னா ஏன் இதை சொல்கிறோன்னா, நம்ம பாரம்பரியமாக நம்ம போகக்கூடாது. ஏற்கனவே பாரம்பரியத்தில் தான் வந்திருக்கிறோம், மறுபடியும் எங்கே போகக்கூடாது, பாரம்பரியத்தில் போகக்கூடாது. சரியா? ஆதி சபையின் மூலியமாகத்தான் நம்ம சபை ஏற்கப்படணும். ஆமாங்க. ரெண்டாவது பழைய துருத்தி எது காமிக்கிறதுன்னா, செத்துப்போன கிரியைகள். என்ன கிரியைகள்? வாங்க உகாருங்க எழுந்துங்க பாடுங்க போங்கன்ட்டு ஒரு வியாதியஸ்துக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு பேய் ஓடாது, ஒரு வியாதி சுகமடியாது, ஒரு அற்புதம் நடக்காது. எங்கே? பழைய திருத்தி. புதிய திருத்தினாக்கா வெள்ளி எங்கிட்ட இல்லை, பொண்ணு எங்கிட்ட இல்லை, ஆனால் எங்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட அப்படின்னு சொல்கிறது தான் புதிய சபை. சொல்லுங்கள், நீங்கள் பணம் கொடுக்குறது வந்து பழைய சபை, அவனை எழுப்புறது வந்து புதிய சபை. எது முக்கியம் சொல்லுங்கள், புரியுதுங்களா? அப்படின்னா நம்முடைய சபையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். எதுவுமே ரெடியாக இருக்கீங்க? திருவண்ணாமலையில் இது நடக்க போகுது, இன்னிலேருந்து இது நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சபை நேற்று சொன்ன மாதிரி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலாம் மாறணும். நல்லா சொல்லுங்கள், ஆ பைத்தியங்கள்லாம் என் சபையில் வந்து சுகம் அடையணும். கரெக்டா சொல்லுங்கள். நீங்கள் தான் சைக்காட்ரிஸ்ட், மனோ தத்துவ மருத்துவர். யாரு ஐயா உங்க பேர் என்னங்க? ஞானபாலன். அப்பா மனோ தத்துவ வைத்தியர் யாருங்க? இப்போ ஞானபாலன் கை தட்டுங்க. நீங்களாம் யாருங்க? இவர் எலும்பு ஸ்பெஷலிஸ்ட், எல்லாம் முட்டு வலி கால் வலி வரவங்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ண போறாரு, ஜோம் பண்ண போறாரு. உங்க பேர் என்னங்க? ராபின்சன் பாஸ்ட். அவர் பேர் வந்து ஆர்த்தோபெடிக். ஆமென். புரியுதா? இவர் பேர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட். யார் மனசெல்லாம் நொந்து வெந்து வராங்களோ அவங்களுக்கா ஜோம் பண்ணி அவன் மனசு ஆரோக்கியப்படுத்தி ஹார்ட் அட்டாக்கே இல்லாமல் பண்ணுகிற ஒரு டாக்டர். யா உனக்குள்ள டாக்டர் அழைப்பு இருக்கியா? கைத்தட்டியா நல்லா சொல்லிய வாய் திறந்து. ஏமேன். என்ன அழைப்பு இருக்கு? சுகம் அளிக்கிற வல்லமை உனக்குள்ள இருக்கு, ஏன்னா சுகம் ஒழுக்கிற தேவன் உனக்குள்ள வாசம் பண்றார். நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அன்றே எனக்கு சுகம் அளிக்கிற வரம் எனக்குள்ள வச்சிருக்கீங்க, எனக்கு தான் தெரியல, நான் இவ்வளவு நாள் அதை உபயோகப்படுத்தல, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சுகம் அளிக்கிற வல்லமையை நான் உபயோகப்படுத்த போறேன். எழுந்து நின்னு சொல்லுங்க, கப்புன்னு உட்காருங்க, நான் சுகம் அளிக்கிற வல்லமையை யூஸ் பண்ண போறேன். ஏமேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறங்க, இங்க வந்து சுகம் அடைஞ்சு வீட்டுக்கு போனயா? செத்து போனவங்க உயிரோட எழும்புனயா? சொல்லுங்கய்யா. கோம பேஷண்ட் உயிரோட எழும்புனையா? மந்திர தந்திர கட்டுகள் ஒண்ணு இல்லாம போயிடலையா? என் சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். என் சபை செத்து போன சபையில, என் விசுவாசிகள் செத்து போனவங்கல்ல, என் தேவன் செத்து போன தேவன் அல்ல, அவர் உயிர் உள்ள தேவன், உங்களுக்குள்ளயும் உயிர் உள்ள காரியங்களை செய்வார். ஏமேன். இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? நீ என்ன கேட்கலாம், பண்றோம். புரியுதுங்களா? சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு வரேன், போமா குழந்தை இல்லாமல் வருவாங்க, போமா கத்தவங்க 3 மாதத்துல குழந்தை கொடுப்பாங்கண்ணே, 3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, நான் ஜபம் கூட பண்ணிருக்க மாட்டேன், என் நாக்கில் வாயில் வர வார்த்தையை கத்தர் என்ன பண்ணுறாரு, அதுதான் ஊழியக்காரர், அதுதான் நம்ம ஆண்டவர்.
நீங்களும் பக்கத்துல பார்த்து எதனா சொல்லுங்களேன், அடுத்த 3 மாசத்துல உங்களுக்கு நன்மை நடக்குன்னு சொல்லுங்களேன். ஏன்னா வருஷம் அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பொறுக்கன்னு சொன்னாரா இல்லையா? குழந்தை பொறுந்தே இல்லையா? அதே அம்மா இன்னைக்கு உனக்குள்ள இருக்குன்ற போயிட்டு யாருக்குன்னா எதனா சொல்லிட்டு போங்க. கத்தர் என்ன பேசினார்னா இவரை குறித்து போய் சொல்லுங்க, ஓடுங்க. ஒன்னு ரெண்டு பேர் எழுந்திருக்கிறாங்க. ஏமா ரெண்டு பேரு, 3 பேரு, 4 பேரு, 5 பேரு. ஏமா will do, no problem. சரிங்க. உக்காருங்க. இப்போ நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நிறைவேறிச்சுனாக்கா யாருக்கெல்லாம் நிறைவேறிச்சு அவங்க என்ன பண்ணோம்? நிறைவேறிக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்களுக்கு சொல்லணும், பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி என்ன இருக்கு அப்படி நிறைவேறிச்சுன்னா நீங்க யார்? நீங்க நல்லா சொல்லுங்களேன், புரியுதா? அப்ப தீர்க்கதரிசி எப்படி சொல்லணும்? தீர்க்கதரிசி முதல் தீர்க்கதரிசி விசுவாசிக்கணும். நான் சொல்றது கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. விசுவாசம் இல்லாம தீர்க்க தரிசனம் பண்ண முடியாது. இந்த ஸ்லைடு முடிச்சோம், நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, மெயின்டைனிங் ஸ்டேட்டஸ், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சபையில் எல்லாம் கவனிச்சுருங்களா? அண்ணே, அக்கா, தம்பி, எல்லாரும் கவனிச்சுருங்க. சபையில் நான் தான் பெரியவன். சொல்லுங்க. நான் தான் பாஸ்டர், நான் தான் பிஷப், நான் தான் ரெவரண்ட், நான் தான் போப், நான் தான் டாக்டர், நான் தான் ஃபைனலாக லூசிஃபரை கீழே தள்ளிட்டு நான் தான் லூசிஃபர். அதுக்கு மேலே எதுவும் இல்லைல்ல. ஃபைனலாக வந்து அதான் சொல்கிறேன், அதுக்கு மேலே யாரும் இல்லை. பாவம் அவன் ரொம்ப இப்போ டென்ஷனில் இருக்கிறான். அவன் லூசி இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கிறான். போகிற போக்க பார்த்தா நம்மளே தள்ளிட்டு பார்த்து சில பேர் நான் தான் பிசி மெம்பர், நான் தான் பிசி மெம்பர், நான் தான் ஓசி மெம்பர். யார் அது? கமிட்டி. பரலவம் போனால் கூட எங்கள் கமிட்டி போட்டு அண்டுட்டு பேசுவாங்க. சொல்லுங்கள், எங்கே போனால்? ஆ, கமிட்டி போட்டு நீ பிரசிடெண்ட்டு, நான் ட்ரெஷரரு, நீ செக்ரட்டரி, நான் வாலு, நீ மூக்கு, நான் காது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கலாம். சொல்லுங்கள், பிசாசு கூட்டம். சொல்லுங்கள், இந்த பசங்களால் தான் இன்றைக்கி ஊழியம் அழிஞ்சு கெடுக்கு. எத்தனையோ நல்ல ஊழியக்காரங்க மெயின் லைன் சர்ச்சஸில் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நல்ல நல்ல ஊழியக்காரங்க வாஞ்சிருக்கு செய்யணுன்ட்டு, ஆனால் இந்த ஆட்கள் விட மாட்டேன்றாங்க. நல்லா பிரசனம் பண்ண டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? எழுதி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? உங்களை ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ யார் பண்ணுறது? அப்போ அது என்ன அது? சபையா, கத்தருடைய சபையா, அல்லது மனுஷனுடைய சபையா? நீங்களே புரிஞ்சுங்க, நான் சொல்லலை. ஃபைனலாக மாட்டிக்கிறது நான் தான். புரிஞ்சிட்டிங்களா? சபையில் நான் வர்ஷிப் லீடர், நான் சண்டே ஸ்கூல் லீடர், நான் அப்படி நான் இப்படி எல்லாம் வேண்டாங்க. நான் பாஸ்டரு, நான் தான் பெரியவேன், நான் அப்படி எல்லாம் இல்லைங்க. ஓகே, முதல்ல நீ ஒரு லீடராக மாறணும்னா ஃபஸ்ட்டு நீ ஒரு சர்வெண்ட்டாக மாறணும். ஒரு தலைவனாக மாறணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? வேலைக்காரன். நீ பெரிய பிஷப் ஆயிரு, பெரிய டாக்டர் ஆயிரு, பெரிய பாஸ்டர் ஆயிரு, யாரன்னா ஆயிரு, முதல்ல நீ உனக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை. பேர் பின்னாடி நீ போகாத. சொல்லு, பேர் பின்னாடி, புகழ் பின்னாடி நீ போகாத. ஊழியக்காரன் போக மாட்டான். இயேசுவால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் பேர் புகழ் பின்னாடி போக மாட்டான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அப்படி போகாத ஊழியக்காரன் நீங்க வந்து உட்காந்துக்கிறீங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை குறித்து நான் என்ன பண்றேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நானே சந்தோஷப்படுறேன்னா மேலே இருக்கிறவங்களை பார்த்து குஷியா இருக்க மாட்டாரா இல்லையா?
அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளது. கிருபை வேணுமா, உன் பேர் புகழ் வேணுமா? கிருபை உன்னை பரலோகம் கொண்டு போகும், உன் பேர் புகழ் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும். எது வேணும்? ஹல்லேலூயா. சரியா, யாருமே நீங்க போயிட்டு நான் பிஷப்பு, நான் ரெவரண்ட், டாக்டர், நான் பாஸ்டர்லாம் சொல்லாதீங்க. சொல்லி ஊழியம் செய்யாதீங்க, சொல்லாமலே ஊழியம் செய்யுங்க. சொல்லுங்க, அதுதான் ஊழியம். உங்களை ஜனங்க பார்த்து சொல்லக்கூடாது. இது ஜனங்க பார்த்து உங்களை சொல்லணும், நீங்க தான் பாஸ்டர், நீங்க தான் அப்போஸ்தலர், நீங்க தான் அதுன்ட்டு ஜனங்க என்ன பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்படித்தான் நம்ம ஊழியம் இருக்கணும். என் பேருக்கு முன்னாடி நான் டிகிரியும் இது டைட்டலும், பேருக்கு பின்னாடி என்ன பண்ணுமா, நீ படிச்சுக்கிற டைட்டில் எனக்கு ஒன்றுமே புரியலங்க. தமிழ்நாட்டில் இந்த கல்யாண இன்விடேஷனில் போர் அடிச்சு பார்த்து 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 பார்த்துருக்கீங்களா? முன்னாடி என்னென்னமோ போட்டுக்கிறாங்க, பின்னாடி லைனாக படித்தது எம்பிபிஎஸ்ஸாக எம்பிபிஎஸ்ஸா சிபிஎஸ்ஸாக போட்டு அவங்க படிச்சுக்கிற டைட்டில் மேலேயும் பேர் மேலேயும் புகழ் மேலேயும் இன்றைக்கி எவ்வளோ ஆசைப்படுறாங்க. தப்பு, தப்பு சொல்லுங்க, தப்பு. ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இங்கே பக்கத்தில் ஒரு உண்மையான ஊழியக்காரர் யாருன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சொல்லுங்கள், ஃப்ளெக்சிபிளாக. ஃப்ளெக்சிபிள்னா என்ன சொல்லுங்கள், எப்படி வேணால் என்ன பண்ணலாம், பண்ண முடியுமா? அது முடியும். அதுக்கு பதில் இந்த ஒயரை பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் ஊழியக்காரங்க. ஆண்டு எப்படி விரும்புகிறாரோ, குயவனின் கையில் அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சு. அவர் குயவன்னா களிமன், நீங்கள் குயவனாக மாறுறதுக்கு ஆசைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, இது ஓகே. பழைய துருத்தி எது காமிக்குதுனாக்கா, மனிதனுடைய உபதேசம். சொல்லுங்க, எதுடைய உபதேசம்? புதிய ஒரு துருத்தி எது காமிக்குதுனாக்கா, தேவனுடைய நடத்துதல். உங்கள் சபையை மனுஷன் கண்ட்ரோல் பண்ணணுமா? மனுஷனுடைய சட்ட திட்டங்கள், ஏதோ ஒரு மேலே இருக்க மேலெடுத்தார் மேலே ஸ்தாபனம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணுமா, அல்லது சபை ஏசு கிறிஸ்துவால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ சண்டே மெசேஜ் யார் கொடுக்கணுங்க? சண்டே மெசேஜ் யார் கொடுக்கணும்? ஆண்டது என்ன பேசணும்? ஏன் புக்குங்களை கொடுத்து பேச சொல்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? நிறைய சபைகளில் இந்த தான் இந்த வாரம் பிரசங்கம் பண்ணணும் நீ எழுதி கொடுத்துட்றாங்க. பேரை சொல்லாதீங்க, மனசில் வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை மதிக்கிறதே இல்லை. இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மதிக்க மாட்டாங்க. அவங்க மதிக்க மாட்டாங்க உங்களை, யாரும் பக்கத்தில் பாஸ்டர் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. நல்லா சொல்லுங்களேன், உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. மதிய காட்டி நல்ல வேலையாச்சு, என் ஆண்டர் மதிக்கிறார். அது போதும். என் சண்டையில் 10 பேர் வந்தாலும், என் வீட்டில் சாப்பாடு இல்லையானாலும், நல்ல துணி இல்லையானாலும், நான் ஜெபம் பண்ண என் ஆண்டு கேட்குறாரு, நான் போய் நின்னாக்கா அவர் பேசுகிறாரு, அதை விட சிறந்தது எனக்கு எதுவுமே இல்லை. இது தானேங்க, இதுதான் இதுதான் ஊழியம். நல்லா பணம் வாங்கி மாதம்லாம் சம்பளம் வாங்கி, பொண்டாட்டிக்கு ஒரு சம்பளம், பிள்ளைக்கு ஒரு சம்பளம், எல்லாம் சம்பளம் வாங்கி தின்னு பெருத்து ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறத காட்டிலும், கர்த்தருக்காக ஒன்றும் இல்லாமல் ரத்த சாட்சியை சாகிறது. ஆச்சாப் சொல்லுங்க, பதில் பார்த்து ஆச்சாப். ஏன் ஒரு சின்ன 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன நாடகத்தை உங்களுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. அது பிற்பாடு லாஸ்ட் 1 ஹவர் செஷன். சரியாக 4:30 முடித்த, 3:30 இப்போ 4:30 உங்களுக்கு நான் முடித்து வீட்டுக்கு அனுப்பிடுறேன். போகும்போது நோட்ஸ் எல்லாம்